தம்பி எங்க? இங்கே தானே குழம்புல. குழம்புல வேலையா? ஆமாண்ணே. என்ன சரிங்க? இங்கே தான் குழம்புல செலவு பிள்ளைங்க வேலை. அப்படியா? ஒரு பக்கத்தும் போக வரல. இல்லைண்ணே போகணும். வீடு விஷயம்லாம் எப்படி? வீடு பன்னெண்டு வேலைகள் செய்கிறாங்களா மீசன்மார்? இங்கே வாங்க போகிறேன். அது எதுவும் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் பாவம். என்ன நினைக்கிறேன் இந்த வாரங்க என்ன செய்யறது? எப்போ நீ வீட்டுக்கு போகிறீங்க? தம்பி நான் 9ஆம் தேதி அன்றைக்கு போகிறேன். ஓட்டு போடுறதுக்கு தான் போகிறேன். ஆனால் நான் ஓட்டு போடுவேன்னா போட மாட்டேன்னு அங்கே போயிட்டு தான் முடிப்பேன். தம்பி சும்மா இருக்கீங்களா? சார் அவர் யார் தம்பி? இவர் நம்ம ஊர் கூடிய தான். ஊர் கூடியண்ணா ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறீங்க. சரி நல்லது. முதல்ல தம்பி நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியுமா? இந்த நல்லாட்சிக்காக பாடுபட்டு இந்த நல்லாட்சியை உருவாக்கின மலையகத்தில் முதல் நின்று வேலை செஞ்ச ஒரே தலைவன் நம்ம அமைச்சர் பழனி திகாம்பரம் தான். இந்த நல்லாட்சியை உருவாக்குனவர் சும்மா இருக்கலை. நீங்கள் சொல்லிக்கிட்டு இதில் இப்போ ஒன்றுமே நடக்கலை, நடக்கலை மலையகத்தில் ஒன்றுமே நடக்கலை, வீடு கட்டலை, காணி கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அமைச்சர் பதவி எடுத்த பிற்பாடு தான் நம்ம மக்களுக்கு காணி வாங்கி கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, நல்ல தண்ணி எடுத்து கொடுத்தாரு, வீதி அமைச்சு கொடுத்தாரு. இது எல்லாமே வந்து நம்ம அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் தான் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல நடக்கலை தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒன்றுமே நடக்கலை, வீடு கட்டலை, தண்ணி எடுத்து கொடுக்கல, போட்டு வாங்குறாங்க, வராங்க, போகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தீங்க தான் உண்மை. முன்னுக்கு இருந்தவங்க யாருமே அதை செய்யலை. ஆனால் இந்த 3 வருஷ காலமாக மலையகத்தில் பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களை நீங்கள் விளங்கிக்கொள்ளல. ஏற்கனவே கழிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு அறியாமையில் கழிச்சுட்டு இருந்தீங்க. என்ன செய்ய? நீங்கள் கடையில் வேலை செய்யணும். உங்களுக்கு இந்த நாட்டுகளில் என்ன நடக்குதுங்கிற விவரம் பார்க்கலை. சரி தான், உங்களை நான் குறை சொல்லலை, ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியண்ணே, நீங்கள் சொல்கிறீங்க வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் செய்கிறான்ட்டு டிவியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணே. எந்த டிவியை பற்றி தம்பி கழிக்கிறீங்க? தம்பி நீங்கள் செய்தின்னு கழிச்சுட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் அந்த ரங்காவுட் செய்தியை பார்த்து தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க. இந்த பாருங்க தம்பி, உண்மையான செய்தி இருக்கு. இந்த செய்தியை கொஞ்சம் நீங்க பாருங்க. வணக்கம், இது மலையகத்தின் உண்மை செய்திகள். சுமார் 200 வருட காலமாக லயன் வீடுகளில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு வரையான 2 வருட காலப்பகுதியில் 7 பர்ச்சஸ் சொந்த காணியில் தனி வீடுகள் அடங்கிய 100க்கும் மேற்பட்ட புதிய கிராமங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நூரலியா மாவட்டத்தில் வாழ்கின்ற மலையக மக்களுக்கு மாத்திரமின்றி பதுளை, கண்டி, ரத்னபுரி, கேகாலை, காலி, மாத்தறை, களுத்துறை போன்ற மாவட்டங்களில் வாழுகின்ற மலையக தமிழர்களுக்கும் புதிய கிராமங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அமைச்சரின் இந்த தகவல்கள் உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமது மலையக உண்மை செய்திகள் பிரிவின் குழுவினர் அமைச்சர் கூறிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தகவல்கள் சேகரித்தனர். அது தொடர்பான விசேட காடொளி அடுத்து. திகாம்பரம் ஒரு திருப்பு முனை, எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை, எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை. திருப்பு முனை எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை, தேச
தேயிலை தோட்டத்து ஏவுகணை தேசத்தில் உண்டோ இவருக்கிணை நாங்கள் தேடிய மலையக மக்களின் துணை சங்கத்தினை தொடங்கி போராடி உரிமையினை தொழிலாளர் தேசிய சங்கத்தினை தொடங்கி போராடி உரிமையினை எழுத்தார் தடுத்தார் அடிமையினை எழுத்தார் தடுத்தார் அடிமையினை கொடுத்தார் ஏழைக்கு வாழ்வுதனை திருப்புமுனை எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை எதற்கும் தயங்காத வேங்கை குணம் எதையும் தாங்குகின்ற யானை பலம் எதற்கும் தயங்காத வேங்கை குணம் எதையும் தாங்குகின்ற யானை பலம் எதிர்த்தே குதித்தார் தேர்தல் களம் எதிர்த்தே குதித்தார் தேர்தல் களம் இவரது வெற்றியே முன்னணியிடம் திகாபரம் ஒரு திருப்பும் முனை எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை கூட்டத்தை திரட்டி கொண்டு எழுச்சி ஞாயிறாய் படை திரண்டு இளைஞர் கூட்டத்தை திரட்டி கொண்டு எழுச்சி ஞாயிறாய் படை திரண்டு எதிரியின் கோட்டையை உடைத்து சென்று எதிரியின் கோட்டையை உடைத்து சென்று எதிலும் ஜெயித்திடும் வீரமுண்டு எங்கள் தீகாபரம் ஒரு திருப்பும் முனை எங்கள் தேயிலை தோட்டத்து ஏவுகணை 2015, 2016, 2017 ஆண்டுகளில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு மேலதிகமாக 2018 ஆம் ஆண்டிலும் மலையக மக்கள் செறிந்து வாழுகின்ற மாவட்டங்களில் புதிய கிராமங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் நமது செய்தி பிரிவிற்கு கிடைக்க பெற்றுள்ளன. மேலதிகமாக இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில்
வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பழனி திகாம்பரம் கூறினார். முதலில் 4000 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் விரைவில் 10000 வீடுகளை கட்டுவதற்கு இந்திய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் நமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்தார். இந்தியா வீடமைப்பு திட்டம் பாரிய ஒரு அபிவிருத்தி திட்டமாக இலங்கை வாழ் இந்தியா வம்சாவளி தமிழ் மக்களால் கருதப்படுகின்றது. இந்த வீடமைப்பு திட்டத்தை என்னுடைய அமைச்சர் செயற்படுகின்றது. முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 4000 வீடுகளில் இப்போது 1134 வீடுகளுக்கான ஆரம்ப கட்டப்பணிகள் இடம்பெற்று வருகின்றது. எஞ்சிய 2866 வீடுகளையும் விரைவில் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கௌரவ இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அண்மை மலையகத்துக்கு விஜயம் செய்த புதிதாக அறிவித்த மேலதிக 10000 வீடுகளையும் விரைவில் அமைத்து முடிக்க எதிர்பார்த்துள்ளோம். This direction to continue our commitment in this area. I am delighted to announce the construction of an additional 10,000 houses in upcountry areas under this project. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புறப்படு உடனே புறப்படு, புதியதொரு மலையகத்தை படைத்திடு, ஆனை சின்னம் வாக்களித்து ஆதரவு காட்டு. மலையக மக்கள் வாழும் பகுதிகளில் வீடமைப்பு திட்டம் மாத்திரமன்றி மலையக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வைத்தியசாலை வீதிகள் புனரமைப்பு, தோட்ட வீதிகள் புனரமைப்பு, விளையாட்டு மைதானம் புனரமைப்பு, ஆலயங்கள் புனரமைப்பு, குடிநீர் வசதி, கூரை தகடுகள் மாற்றுதல், சிறுவர்களுக்கான போஷணை நூலகம் அமைத்தல், சிறுவர் பராமரிப்பு நிலையம் அமைத்தல் போன்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார். இது தொடர்பான விசேட காணொலி அடுத்து. அழைக்கின்றார் திகாம்பரம், அழைக்கின்றார் அழைக்கின்றார் மலையக மக்களை அழைக்கின்றார்.
திகாம்பரம் 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 தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் தொண்டு செய்யும் புதிய உதயம் மலையகத்து மக்களின் தலைவர் திகாம்பரம் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் திகாம்பரம் தொண்டு செய்யும் புதிய உதயம் கள்ளமில்லா உள்ளம் கொண்டவர் கண்ணியத்தை காத்து நிற்பவர் கடமையிலே கண்ணாயிருப்பவர் கட்சி தொண்டரை மதிக்க தெரிந்தவர் திகாம்பரம் 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 அன்பு பண்பு நேர்மை கொண்டவர் ஆற்றல் மிக்க ஆக்கம் காண்பவர் ஆளும் திறமை நோக்கம் அறிந்தவர் அடிமை விலங்கை உடைத்து எரிந்தவர் திகாம்பரம் அன்பு பண்பு நேர்மை கொண்டவர் ஆற்றல் மிக்க ஆக்கம் காண்பவர் திகாம்பரம் ஆளும் திறமை நோக்கம் அறிந்தவர் உழைக்கும் மக்கள் உண்மை தலைவர் உரிமைக்காக குரல் கொடுப்பவர் உள்ளநறியின் வாளை அறுப்பவர் கொடுத்த முதலை எலும்பை முறிப்பவர் திகாம்பரம் 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 மலையகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைந்திருக்கின்றதா என்பதை ஆராய்வதற்கு நமது செய்தி பிரிவினர் மக்களை சந்தித்து அவர்களிடமும் கருத்து கேட்டறிந்தனர். எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இது நாள் வரைக்கும் நாங்கள் பிறந்து ஸ்கூல் போன கால வரைக்கும் எங்களுக்கு அடிப்படை வசதிகள்னால் என்னன்னே தெரியாது. ஆனால் திகாம்பரம் சார் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பாதை செஞ்சு தந்தார். இப்போ எங்களுக்கு 20 வீடுகள் தராரு. இது வந்து எங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களான எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு எங்களால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட எங்ககிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே லயத்தில் வாழ்ந்து பழகுனவங்க. நாங்கள் நைட்டுக்கு படிக்கும்போது பக்கத்து வீட்டில் பபிள் போடுவாங்க, பேசுவாங்க, சத்தம் கேட்கும். எங்களால் படிக்க இயலாது, எங்களால் பாடம் செஞ்சு போக இயலாது. ஒவ்வொரு டைம் நாங்கள் படிக்காமல் போயிட்டு எக்ஸாம் கூட நாங்கள் மிஸ் பண்ணி மார்க்ஸ் கூட குறைவாக எடுத்திருக்கோம். எங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த லயத்தில் இருந்து. உங்களுக்கே பார்த்தா விளங்கும், அந்த லயம் தான் நாங்கள் இருந்தது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிரதேசத்தில் தான் இருந்து நாங்கள் படித்து இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். கடவுளேண்டு சேரால எங்களுக்கு இப்படி ஒரு காணியும் வீடும் கிடைக்குது. இதே போல் இவர் ஆட்சியில் இன்னும் நல்ல பல மேலும் இதை விட பின்தங்கிய பிரதேசங்கள் இருக்குமானால் அங்கேயும் இதே மாதிரியான உதவிகளை செய்ய
செய்வார்ன்னு ரொம்பவே நம்புகிறோம். சார் திகாம்பரம் சார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை தான் அந்த அனர்த்தத்தால் ஏற்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கான பிரச்சனை. அந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் இன்றையோடு இது தீர்த்து வைக்கிறதுக்கு கௌரவ அமைச்சர் பழனி திகாம்பரத்தால் இயலும்னு இயலக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவர் இப்பொழுது சாதாரண ஒரு அமைச்சராக இல்லை, தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருந்து கொண்டு இன்று பல்வேறு பகுதிகளில் பல தோட்டங்களில் குடியிருப்புகளை அமைத்து கொடுக்கிறதோடு இருக்கின்ற சகல குடிநீர் வசதிகள், மலசல கூட வசதிகள், பாதை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து இந்த மக்களை குடியேற்றுவதற்கு கௌரவ தொழிலாளர் தேசிய சங்கத்தின் கௌரவ தலைவரும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சருமான கௌரவ திகாம்பரம் அவர்களுக்கு தோட்ட பொதுமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. நாங்கள் சாகும் வரை அவரை மறக்கவே கூடாது. எங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு உதவியை செய்து கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு நிலத்தை கொடுத்து, இப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரத்தை கொடுத்து, இப்படி ஒரு பத்திரம் கொடுத்து எங்களுக்கு இப்படி ஒரு இதில் யாரும் செய்வாங்க நான் நம்பிக்கையே படலை. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நிரந்தர ஒரு வாழ்க்கையோடு வீடோடு கொடுத்துருக்கிறார். ரொம்ப நன்றி அவருக்கு. திகாம்பரம் சார் இப்படி ஒரு வீடு ஒன்று அமைச்சு கொடுத்ததுக்கு சரியான சந்தோஷம் எங்களோட பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு. அதனால வேண்டிய அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். திகாம்பரம் ஐயா அவர்களே, நாங்கள் ஏற்கனவே இருந்த இடம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். தண்ணிக்கும் கஷ்டம், இடம் வசதி இல்லை, பிள்ளைகளை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு நன்றி சொல்ல கோடான கோடி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். அங்கே இதை விட அதை விட எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையால் வரல சார். ஆனால் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் நாங்கள் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், நாங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த பக்கத்தில் இருக்கவங்கனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ தனி வீடு, பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்க்க முடிய சூழ்நிலை இருக்குது. சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். பக்கத்தில் இருந்தால் காலில் உளுந்து கும்பிடணும் போல். நாங்கள் இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் உயிர் இருக்கு மட்டுமே சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சார் பக்கத்தில் இருந்து அவங்களை உளுந்து கும்பிட்டு உங்கள் காலில் பூ போட்டு கும்பிட்டு சம நன்றி சொல்லுவோம் சார். ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி எங்களுக்கு யாரும் ஒன்றும் செஞ்சதில்லை, வெளியிலலாம் கொடுத்து எங்களுக்கு வீடை கொடுத்த திகாமணியாவுக்கு ரொம்ப நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு செய்தி அறிக்கையினூடாக சந்திப்போம். வணக்கம். எழுபத்தஞ்சி வருஷமா நடந்த ஒன்றும் நடக்கலைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான், 75 வருஷமா இருந்தவங்க யாருமே எதுவும் செய்யல. ஆனா நம்ம தலைவர், நம்ம அண்ணன் தலைவர் அண்ணன் திகாம்பரம் வந்துதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நீங்க கொழும்புல வேலை செய்யறீங்க, நாளைக்கு ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவோட சொல்லி தம்பி அக்கா தங்கச்சி கொழும்புல உள்ளவங்க இல்லாட்டி வெளியில் வெளி மாவட்டங்களில் வேலை செய்கிறவங்கள போயிட்டு இந்த முறை ஒழுங்கான முறையில் யானைக்கு அகழிப்பு செய்கிறதுக்கான வேலையை செஞ்சு நம்ம தலைவருடைய கரத்தை பலப்படுத்தணும். அப்போ தான் மலையகத்துக்கு இன்னும் சேவை செய்ய இன்னும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த மாற்றத்துக்கு நம்ம எல்லாம் கைகோர்க்கணும், நம்ம எல்லாம் உதவி செய்யணும், நம்ம எல்லாம் சேர்த்து இந்த மலையகத்தை உயர்த்தணும். அதுதான் வளர்ச்சி.